ready for this day. கத்தியோட குடுக்குறீங்க. அதனால நம்ம வந்து இன்னைக்கு அப்பாவுக்காக கேக் செய்ய போறோம். நம்ம முன்னாடி எல்லாம் கோகோ பவுடரை வச்சு நல்லா சாக்லேட் கேக் இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ வந்து நம்ம நார்மல் கேக் செய்ய போறோம். ஆனா மேல வந்து கிரீம் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் இந்த கேக் யார் செய்ய போறது தெரியுமா? அது யாரு இல்லைங்க, நானும் என்னோட தம்பி கவின். கேக் செய்யலாமா? செய்யலாம். முதல்ல தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்றீங்களா? தேவையான பொருட்கள் வந்து முட்டை, சுகர், பால், பட்டர், சால்ட், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா தேவையான பொருள். சரி வாங்க கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம முட்டையை உடைச்சு விட்டுவோம். இப்போ இதே இப்போ வந்து இத நம்ம இப்படி பண்ணணும். இது வந்து நீ பண்ண கரெக்டா பண்ண மாட்டேன். ஆனா பண்ணியாச்சு. அது என்னது? சுகர் ஆட் பண்ணணுமா? கொஞ்சம் கொஞ்சமா. அதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் பிட்டர் வச்சு பண்ணணுமா? ஆமா. மாவு பொருட்களும் சேர்த்து நல்லா இதை சலிச்சுக்கணும். பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா சலிச்சுக்கணும். நம்ம பனானா மஃபின் மாதிரியே தான் இருக்கும். ஆனா இது வந்து வெண்ணிலா கேக்கு. சரி என்ன பண்ணிட்டாமா வந்து நேரம் பயங்கர கொதியா இருக்கு. இப்போ வந்து அவனை நாங்க வந்து 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நாங்க அவன் கூட வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அது அந்த கிரீம் செய்ய ஆரம்பிப்போமா? வச்சு ஒரு 3 hours பிஃபோர் எடுத்து வைக்கணும் இந்த பட்டரை. இப்போ வந்து அதுக்கப்புறம் இதை வந்து சுகர் வந்து
ஆட் பண்ணிக்கோங்க நீங்க பண்ணதுக்கு. இப்போ வந்து நாங்க வந்து ஃபுட் கலருக்காக இப்போ நாங்க வந்து இப்போ கிரீன் கலர் எடுத்துருக்கோம். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே ஒரு நாலு சொட்டு விட்டுக்கோங்க. ஓகே இது இந்த கேக் நல்லா ஆறணும்னா இப்போ நம்ம கிரீம் சேர்க்க ஆரம்பிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் இந்த லேயரை வச்சுட்டு அதுக்கு மேல கிரீம், அடுத்த லேயர் அது மேல நம்ம இன்னும் கொஞ்சம் கிரீம் இன்ஸ் போடணும். கேக் நாங்க டெக்கரேட் நல்லாவே பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து இத இப்போ வந்து ஃபாதர்ஸ் டேங்கிறதுக்காக எங்களோட ஃபாதர் வீட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து கேக்கை வெட்டி சாப்பிட வேண்டியதுதான். ஹே ஃபாதர்ஸ் டே, ஹேப்பி ஃபாதர்ஸ் டே, ஹேப்பி ஃபாதர்ஸ் டே, ஹேப்பி ஃபாதர்ஸ் டே, ஹேப்பி ஃபாதர்ஸ் டே. கத்தியோட குடுக்குறீங்க முதல்ல கவினுக்கு அப்புறம் அரிசிக்கு சாப்பிடு நல்லக்கா.